தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இது ஒரு புது லொக்கேஷனில் நாம் இருக்கோம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இருக்கிறது வந்து கொல்லிமலை அப்படின்ற இந்த வாசத்தலம், அதாவது கோடை வாசத்தலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கொல்லிமலையில் நான் இருக்கேன். ஸோ ஆக்சுவல் ஃபேமிலி பிக்னிக்காக வந்து ஒன் டே ஒரு டூர் மாதிரி இங்கே வந்திருக்கேன். ஸோ வந்த உடனே இன்றைக்கும் வந்து தவறாமல் உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்கணும் அப்படின்றதுனால சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இங்கிருந்து நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கொல்லிமலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது நம்ம உணவுப் பொருளில் மிளகு வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொல்லிமலை இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ரெகுலர் வீடியோக்கு நான் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ கொல்லிமலை அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், தெரியாத விஷயங்களும் நிறையாவே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து மிக அதிகமாக கிடைக்கிற ஒரு இடம் ஒன்று. ஸோ இன்னொன்று வந்து நம்ம கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இந்த கொல்லிமலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது அந்த கொல்லிமலையில் வந்து 400க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து கிட்டத்தட்ட பஞ்சாயத்துன்னு பார்க்கும்போது ஒரு 14 பஞ்சாயத்துகள் இருக்குது. ஸோ அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஊராக வந்து கொல்லிமலை இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாக இருக்கிற இந்த கொல்லிமலையில் இருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ கொல்லிமலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கிளைமேட்டும் சரி, இங்கே இந்த சுச்சுவேஷனில் இருந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். பாராமெடிக்கலுடைய கவுன்சிலிங் நமக்கு நடந்துகிட்ருக்கு இல்லையா. இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு 14 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அலாட்மெண்ட் லெட்டர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அலாட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நமக்கு ஆல்ரெடி 12ஆம் தேதியிலேருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இரண்டு நாட்கள் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிமும் லாக்கிங் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அது வந்து அந்த ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்ய முடியும். இதை பற்றி வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னா, பாராமெடிக்கல் கோர்ஸுன்றது உண்மையில் ஒரு நல்ல கோர்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் உண்மையிலே வந்து நிறையா கிட்டத்தட்ட 17 வகையான கோர்ஸு நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. இதில் 17 வகையான கோர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸ்லையுமே ரொம்ப நல்ல கோர்ஸ் இருக்குது. அதுவும் நாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பிஃபார்ம் எடுக்கிறாங்க, பி ஆப்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கோர்ஸ். ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட படிப்பு பி ஆப்டம் அப்படின்னு சொல்கிறது, ஃபிசியோதெரப்பி அதிகமாக எடுத்து படிக்கிறது, வேலை வாய்ப்புகளும் உறுதியாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை டைரெக்டாக உங்களுக்கு வேறு எங்கேயும் வேலை வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் நீங்களே ஒரு கிளினிக் வச்சு நீங்கள் வந்து உங்களை வந்து உங்கள் கேரியரை நீங்கள் வளர்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் தான். ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்ஸாக இருக்கிறதுனால தான் வந்து நீங்கள் பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கோர்ஸ். அதாவது நீட் எக்ஸாம் நமக்கு கிடைக்கல, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க முடியல, ஆனால் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் சேரணும் அப்படின்ற கனவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாராமெடிக்கலில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு ஜாப் உறுதி அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து படிங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடைக்காத பட்சத்தில் வேறு கோர்ஸ் தான் கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்கள் படிங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைக்கும் கிடைக்கிறது நமக்கு பெரிய விஷயம். அப்படி கிடச்சிதுன்னா தாராளமாக எந்த கோர்ஸாக இருந்தாலும் படிங்க. ஆனால் ப்ரைவேட்டில் இருக்கிறது 4 தான் கோர்ஸு. ஸோ இந்த 4ல் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 4மே ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கிறதுனால 4 நீங்கள் எதை எடுத்து படித்தாலும் ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் வந்து மெயினாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னா, ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நான் கிளம்புற சூழ்நிலையே வந்தாச்சு, நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதுனால வீடியோவை நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இன்னும் நிறையா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.